பள்ளி முதல்வரான தேவனிடத்தில் கற்றுக்க வந்திருக்கும் ஆசிரியர்களான தாய்மார்கள் ஒவ்வொருவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களும் காலை வணக்கமும் செக்ஷன் ஃபோர் சாப்டர் லெவன் இன்றைக்கி பார்க்க போகிறோம் டு பி டாட் ஃப்ரம் பேபிஹுட் குழந்தை பருவத்திலேயே நம்ம எப்படி கற்றுக் கொடுக்குறது அப்படின்ற தலைப்பு தான் எப்போ இருந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற கேள்விக்கான பதில் இந்த தலைப்பிலேயே இருக்குது ஆமாம் குழந்தை பருவத்திலேயே கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விதையை பிள்ளைங்களோட இருதயத்தில் நம்ம வளர்க்க விதைக்கும்போது அவங்க வளர்ந்து வரும்போது அதற்கான அறுவடையை நம்ம வந்து சந்திக்க முடியும் அப்படின்னு அம்மா யார் சொல்கிறாங்க உலகம் சொல்லணும் இல்லையா ஏன் உலகத்தை விடுங்க பிள்ளைங்களோட தாத்தா பாட்டி நம்ம பெற்றோர்களே சொல்லுவாங்க எதுக்கு அடிக்கிற வளர வளர சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வேதம் சொல்லுது வளரும்போதே சரியாக்கணும் கீழ்ப்படிதல் மதித்தல் பயபக்தியாக இருத்தல் இது எல்லாத்தையும் ஒரு தாய் வந்து பிள்ளைக்கு வந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதே கற்றுக் கொடுக்கணுமா பார்த்துருக்கோம்ல குட்டி பிள்ளைங்க நம்ம முகத்தில் சும்மா சும்மா அடிச்சிட்டே இருப்பாங்க முடிய பிடிச்சி இழுப்பாங்க கடிப்பாங்க அதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டுடுறோம் ஆனால் அப்போவே கண்டித்தோன்னா வளரும்போது அது பண்ண மாட்டாங்க அப்போ இதெல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது நமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க தேவனுக்கும் கீழ்ப்படியணும் அப்படின்னு கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதால் சரி கீழ்ப்படிய வச்சிடலாம் மதிக்க வச்சிடலாம் அப்படின்னே வச்சுக்கோங்க பயபக்தியாக எப்படி இருக்க வைக்கிறது நீ சர்ச்சுக்கு போகிற பயபக்தியாக இரு ஜபத்தில் இருக்க பயபக்தியாக இரு இப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு வளர்ந்தது உண்டு அப்போது அது தேவனுக்குரியது எப்படி பெற்றோர்கள் இடத்துல பயபக்தியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்கிறாங்க ஆமாம் நம்ம அவருடைய குணங்களை பிரதிபலித்து அவருடைய வார்த்தைகளின்படி பிள்ளைங்களை வளர்க்கும் போது பிள்ளைங்க நம்மக்கிட்ட பயபக்தியாக இருப்பாங்க அப்படின்னு தான் இங்கே சொல்ல வராங்க நம்ம அவருடைய குணத்தை பிரதிபலிக்கிறோமா நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படியாக சொல்லுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு ஆமாம் சின்ன வயசுலையே நம்ம வந்து கீழ்ப்படிதலை தான் கற்றுக் கொடுக்கணும் அதுதான் பிரதானமான கல்வி அப்படின்னு நேற்று பார்த்தோம் இன்றைக்கி சொல்கிறாங்க பிள்ளைங்களை வந்து நேர் வழியில் நடத்தணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு வந்து என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படின்னு வேதத்தில் வசனம் சொல்லுகிறது போல் நம்ம எல்லாரும் பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டவங்க தான் அப்போ பிள்ளைங்கள் வந் பிள்ளைங்களுக்கு இயற்கையாகவே அந்த அடம் பிடிக்கிறதும் எரிச்சலும் சித்தமும் இருக்கும் அப்போ அந்த ஒழுங்கின்மையை ஒரு தாய் வந்து முதல்லையே அதை கவனித்து வேரோடு பிடுங்கி போட்டுருணும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க அது நிச்சயமாக முடியும் தேவனுடைய உதவியினால் நேற்று நம்ம பார்த்தோம் முந்தா நேற்று நம்ம பார்த்தோம் கல் கல்குவாரியிலருந்து எடுக்கப்பட்ட கற்கள் வந்து எப்படி கரடு முரடாக இருக்கோ அதை ஆண்டவரோட கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் ரொம்ப பளிங்கை போல மாற்றி தருவார் அப்படின்னு பார்த்தோம் ஆமாம் இந்த ஒழுங்கின்மையான குணங்கள் ஒரு தாய் ஆண்டவருடைய பலத்தினால நேராக்க முடியும் அப்படின்னு சின்ன வயசில் குழந்தைங்க வந்து நம்மளை போட்டு அடம் பிடிச்சி சாதிப்பாங்க இல்லையா ஆனால் இதை பார்க்கும்போது சின்ன வயசில் அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம ரசிச்சுட்டு வளரும்போதும் அவங்க அதே மாதிரி கீழ்ப்படியாமல் இருந்தால் அதை நமக்கு சந்தோஷத்தை தருமா தேவனுக்கும் சமுதாயத்திற்கும் சாட்சியாக இருக்க வேண்டிய வயதில் ஒழுங்கின்மையாக இருந்தால் பெற்றோருக்கு தேவனுக்கு அது கனத்தை கொண்டு வருமா இல்லை எனக்கு இதில் ஒரு உதாரணம் தோணுச்சு ஒரு அஞ்சு நாள் ஒரு நாலு நாள் நம்ம தலை முடியை வந்து சீவாமலே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் முடியெல்லாம் சிக்கி சிக்கா ஆகிரும் இல்லை ஒரு என் ஆஃப் த டே அந்த முடியெல்லாம் பிடுங்கி போடணும் போல அந்தளவுக்கு ட்ரபுள்ஸமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் பிள்ளைங்களும் ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களை வந்து நம்ம நேர் வழியில் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய சுய விருப்பத்துக்கு அவங்க வந்து ஈடு கொடுக்கவே கூடாது ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் மூலமாக அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அன்னாள் சின்ன வயசில் என் பிள்ளை நான் தவமாக இருந்து பெற்றேன் நான் வந்து என் கையிலேயே தான் நான் வளர்க்கணும் அப்படின்னு அண்ணாள் நினச்சிருந்தாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசி கிடச்சிருப்பாங்களா ஏலி எடுத்துக்கோங்க அவர் பிள்ளைங்களை சரியாக வளர்க்கலை நம்ம யார் இப்போ நிற்கிறோம் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை அப்படின்னு மூன்றியோவான் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது அப்படியே கண்டித்து வளர்க்கும் போது அன்பனாலையும் உறுதியாயும் தான் கண்டிக்கணுமா அடித்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எல்லாரும் அடி வாங்கி தான் வளர்ந்தோம்ல ஆமாம் ஆனால் இன்னைக்கு தேவன் வந்து சொல்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை இல்லை அது என்னுடைய வளர்ப்பு முறை இல்லை நான் இன்றைக்கி அந்த வெளிச்சத்தை உனக்கு தரேன் உன் பிள்ளைங்களை ஏன் குணத்தின் மூலமாக நீ வளர்த்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அடிக்காமல் பொறுமையாக வளர்க்க நம்ம எல்லாரும் ஆயத்தமா அடுத்தது பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்க ஆண்டவருக்கும் நிச்சயமாக கீழ்ப்படிவாங்க அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஜபிக்கிற பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு இருந்தால் அதுதான் பெரிய ஆசிர்வாதம் அப்படின்னு இங்கே வாசிக்க முடியுது அப்போ நம்ம வந்து எத்தனை தூரம் பிள்ளைங்களுக்காக ஜபத்துலையே இருக்கிறோம் அப்போது ஜபம் வந்து ரொம்ப முக்கியம் அப்போது நம்ம ஜபத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளும் மாறுவோம் பிள்ளைங்களும் மாறுவாங்க ஆண்டவருக்கு பெரியம்மா அப்படின்னு இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை கருத்தாய் பேசி அப்படின்னு உபாகமும் ஆறாவது அதிகாரம் ஆறு ஏழாவது வசனங்கள் சொல்லுது இங்கே வந்து நீ வந்து பைபிள் டைம் ஸ்டோரி டைம் ப்ரேயர் டைம் அப்படின்னு இல்லாமல் நீ என்ன வேலை இருந்தாலும் உன் பிள்ளைங்களுக்கு இதை நீ கற்பிச்சிட்டே இரு அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள் இந்த காணான் தேசத்துக்கு போகிறதுக்காக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நம்மளும் கானானுக்கு போகணும்னு நம்ம காத்துட்ருக்கோம் நம்ம பிள்ளைகளும் நாம் நம்மளும் ஆண்டவருடைய வலது பாரசத்துல நிற்கணும்னா நம்ம அவருடைய அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படைஞ்சு நடக்கணும் பிள்ளைங்களையும் அப்படியே நடத்தணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்குறாங்க நம்மளில் யாராச்சும் நம்மள யாராச்சோன்னு இல்லை நம்ம பிள்ளைங்களும் பெற்றோர்களாகிய நாமும் பரலோகத்துல இருப்போமானால் அது எப்படி இருப்போம்னா அவருடைய வார்த்தைகளுக்கும் திட்டங்களுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்து நடக்கிறத கற்றுக்கிட்டதுனால மாத்திரம்தான் நம்ம வந்து பரலோகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க கற்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறது மாத்திரம் அல்ல அவைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைங்களா நம்மளும் இருக்கணும் நம்ம பிள்ளைங்களும் இருக்கணும் அப்படி வளர்க்க ஆண்டவர் நமக்கு சரியான ஞானத்தை தந்து நடத்துவாங்க நடத்துவாராக மறந்துடாதீங்க ஒவ்வொரு நேரமும் நீங்கள் தலை சீவ தலை முடிய நீங்கள் சீவம் போது இன்னைக்கு நான் என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுத்தனா அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு வரணும் ஹாவ் அ குட் டே